அன்பு சொந்தங்களே வணக்கம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மாப்ப பாண்டியராஜன் தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருப்பது பலருக்கும் ஒரு ஆச்சரியங்களை உருவாக்கி இருக்கிறது. தேமுதிகவுடைய பொறுப்பில் இருந்த ஒருவர் அதிமுகவுக்கு வந்து ஆவடி தொகுதியில் நின்று எம்எல்ஏவாகி மிக குறுகிய காலத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்று அமைச்சராகி இருக்கிறார். அதுவும் முக்கியமான ஒரு இலாகாவான பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராகி இருக்கிறார் என்பது பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. இதற்கு முன்பு இதையும் போன்ற ஒரு ஆச்சரியமான விஷயம் எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து ஒரு மூத்த தலைவராக அதிமுகவிற்கு 2016 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் வந்தார். அவருக்கு உடனடியாக மாநிலங்களவை பொறுப்பை ஜெயலலிதா கொடுத்தார். முக்கியமாக அரசியல் அனுபவமும் அதே போல அறிவுத்திறனும் மிக்க இது போன்ற நபர்களுக்கு ஜெயலலிதா முக்கியத்துவம் அளிப்பது என்பது சமீபத்தில் அது ஒரு புதுமையான விஷயமாக விவாதிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. ஆனால் அது அறிவுத்திறனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை மட்டுமல்ல, ஆட்சி நிர்வாகத்துக்கு இது மாதிரி அறிவுத்திறன் கொண்டவர்கள் அவசியம். அதற்காக மற்ற ஏற்கனவே மந்திரிகளாக இருக்கிறவர்களோ இனி மந்திரி ஆக போகிறவர்களோ அறிவுத்திறன்கள் எந்த விதத்திலும் குறைச்சலானவர்கள் என்று சொல்வதற்காக அல்ல. ஆனால் முக்கியமாக தமிழ்நாட்டுடைய தென் மாநில தென் மாவட்டங்களில் வளர்ச்சி வேண்டும், முக்கியமாக மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி அந்த பகுதியில் ஒரு தொழில் தடம் அமைக்கப்பட வேண்டும் என்பது நீண்டகால ஒரு யோசனையாக தமிழ்நாடு அரசுக்கு இருந்து வருகிறது. முன்னமே அது ஒரு யோசனையாக இருந்து வருகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் மீண்டும் அது முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. அப்போது எதிர்கட்சி வரிசையில் பாண்டியராஜன் இருந்திருக்கிறார், இதை பற்றி பேசியிருக்கிறார். இப்போது 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக சில தொழிலதிபர்கள் விவி மினரல்ஸ் உடைய வைகுண்டராஜன், நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய வைகுண்டராஜன் போன்றவர்கள் இல்லை இல்லை தென்னக வளர்ச்சிக்கு அதிமுக சாதகமாக இருக்காது, இங்கு இருக்கக்கூடிய என்டர்பிரைசிங் கம்யூனிட்டியான நாடார் சமூகத்திற்கு அதிமுகவுடைய வளர்ச்சி நல்லதல்ல என்பது போன்ற ஒரு மாயை ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இப்போது பாண்டியராஜன் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரு முக்கியமான பொறுப்பில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். இவருக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன. குறிப்பாக தென் மாவட்டங்களுடைய தொழில் வளர்ச்சி, அதே போல அதிமுகவில் இப்போது அதிருப்தியாளராக உருவாகி இருக்கக்கூடிய சசிகலா புஷ்பாவும் ஜாதியை பயன்படுத்துகிறார். குறிப்பாக மதுரை உயர் நீதிமன்றத்தில் தன்னுடைய முன்ஜாமீன் வழக்கு தொடர்பாக வந்துவிட்டு பேசும்போது, நான் ஒரு தைரியமான சாதியில் வந்தவள் என்று தன்னை ஒரு சாதிய பிரதிநிதியாக தன்னை முன்னிறுத்தி ஏதோ அதிமுக இந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்வது போன்ற ஒரு பிம்பத்தை சித்தரிக்க நினைக்கும் போது இதனை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் அதிமுகவுக்கு இருக்கிறது. அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அறிவுபூர்வமாக வளர்ச்சி நோக்கில் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனால் அவருடைய சாய்ஸ் மாப்ப பாண்டியராஜனாக இருந்திருக்கிறது. ஒரு சிஓக்குரிய தன்மையுடையவர், ஏற்கனவே ஹெச்ஆர் என்கிற மனிதவளத்துறையில் முக்கியமாக தொழில் நடத்தி அதில் வெற்றிகரமான அளவுக்கு சர்வதேச நிறுவனங்களோடு தொடர்பு வைத்து அந்த சர்வதேச நிறுவனங்களோடு வியாபாரம் செய்து தன்னை நிலைநாட்டிய ஒரு மனிதர். அதே போல தென்னகத்தில் தொழில் வளர்ச்சிக்காக தொடர்ந்து அவருடைய கரிசனங்கள் என்பவை, அக்கறைகள் என்பவை எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய அக்கறைகளாக இருந்து வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இன்றைக்கு ஒரு முக்கிய பதவியை கொடுத்து எனது அதாவது விசுவாசத்துக்கு மட்டுமே ஜெயலலிதா பரிசளிப்பார், நீண்டகால விசுவாசத்துக்கு மட்டுமே ஜெயலலிதா பரிசளிப்பார் என்கிற இமேஜை மாற்றி, குறிப்பாக எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் விஷயத்தில் இருந்தாலும் சரி, பாண்டியராஜன் விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு இமேஜ் மேக் ஓவரை ஜெயலலிதா செய்திருக்கிறார். அதற்கு குறிப்பாக தென்னகத்தில் 2016 சட்டமன்ற தேர்தலில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்பட்ட இழப்பை மேலும் அரசியல் ரீதியான இழப்பாக கொண்டு செல்வதற்கு பல சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அதற்கு வியாபார நலன்கள் தான் முக்கியமான காரணம். அதற்கு அவர்கள் சாதி என்கிற போர்வை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு ராஜதந்திரம் அவசியமாக இருக்கிறது ஆளும் அதிமுகவுக்கு என்கிற அடிப்படையில் தான்
இன்றைக்கு பாண்டியராஜன் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த பாண்டியராஜன் தன் முன்னால் உள்ள சவால்களை எப்படி வரக்கூடிய நாட்களில் சமாளிக்க போகிறார், அது பள்ளிக்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, குறிப்பாக அரசு பள்ளிகளுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு சவாலை ஏற்கனவே தமிழக அரசு சந்தித்து வருகிறது. அதற்கு கடந்த சில வருடங்களில் 100,000 மாணவர்கள் அதிகமாக அரசு பள்ளிகளில் சேர்ந்திருக்கிறார்கள் என்கிற ட்ராக் ரெக்கார்டு உருவாகி இருக்கிறது, அதை மேம்படுத்த வேண்டியிருக்கும். அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் அதிமுகவை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும், குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு அந்த கட்டாயம், அந்த சவாலும் பாண்டியராஜனுக்கு இப்போது வந்திருக்கிறது. இதை எப்படி, இந்த சவாலை, ஏற்கனவே பல வர்த்தக சவால்களை சமாளித்த பாண்டியராஜன் எப்படி சமாளிக்க போகிறார் என்பது போக போக தெரிந்துவிடும். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.